ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு புஷப் பார் வாங்கியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படி இருக்கலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். கிச்சா ஸோ கைஸ், இதுதான் இந்த புஷப் பார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 178 ருபீஸ் வருது. அதாவது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ், ஒரு 10 ரூபீஸ் சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பண்ணதாக இருக்கும். இது வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் இந்த புஷப் பார் வந்து என்ன பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகுது, ஏன் நார்மலாக நம்ம கையை வச்சு நம்ம புஷப் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி புஷப் பார் வச்சு புஷப் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு இந்த புஷப் பார் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணினே பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளே இருக்கிற அந்த புஷப் பாரு. பாக்ஸை தூக்கி போட்டுருவோம். இப்போ இதுக்குள்ளார நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்பேண்டில் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு இது ரெண்டுக்குமான பேஸு. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பாக்ஸ் தூக்கி போட்டுரும். இப்போ இது எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதை எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு லாக் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், இது ஃபிட் ஆயிடுச்சு. மறுபடியும் இதை எடுத்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, அவ்வளோதான், இது லாக் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது சேம், இதுவும் அதேமாரி தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு, அதே போல் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இதோட மெட்டீரியல் குவாலிட்டி, இதோட டிசைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே டேபிள்லையும் சரி கீழே தரையிலையும் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிப்பாக இல்லை, நல்லா கிரிப்பாக தான் இருக்குது. ஸோ என் வெயிட்டை தாங்குது. என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 85 கேஜி. ஸோ என்னோட 85 கேஜியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தாங்குது. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நல்லாவே இது மெட்டீரியல் தாங்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா புஷப் பார்லாம் வந்துட்டு மெட்டலில் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணும்னா வாங்கிக்கலாம். பட் அதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600-500 அந்த மாதிரி, எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரியல, பட் இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் கம்மி, ஒரு 180 ருபீஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி புஷப் பார் நம்ம வாங்கிட்டு வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கடுத்தது இந்த புஷப் பாரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த புஷப் பார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆங்கிளில் இது வந்து இப்படி ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மேலே இருக்கிற பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைட்லையும் கீழே இருந்த ஸ்லோப் கீழே கம்மியாக இருக்கிற பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி புஷப் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை பெயினாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு புஷப் பண்ணணும். அதுக்கடுத்தது இந்த புஷப் பார் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, இதோட பர்பஸ் என்ன, இதோ இதில் இருக்கிறனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம புஷப் பண்ணும்போது நம்ம கை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் புஷப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுவே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த புஷப் பார் வச்சு நம்ம புஷப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கீழே இறங்கிட்டு போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் மசில்ஸ் பில்டப் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஈஸியாக மசில்ஸ் வந்து பில்டப் ஆகும். ஸோ அதனால தான் இந்த புஷப் பார்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்பாங்க. இன்னும் ஜிம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புஷப் பார்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வீட்டிலே நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒரு புஷப் பார் ஒரு கம்மி ரேட்டில் இப்போதைக்கு போட்டு ஒரு புஷப் பார் லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புஷப் பார் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த புஷப் பார் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த புஷப் பாரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது, அமேசானோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போடுவேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், பாய். கட். கிச்சா ஃபோனை கூட. பத்து நாளில் புஷ்அப் எடுத்து சிக்ஸ் பேக்ஸ் வைப்பது எப்படி?